இன்றைய தினம் குடியாத்தம் பகுதியில் செதுக்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் முருகர் மலை, செதுக்கரை மலை, அங்கே முருகர் கோவில் பல ஆண்டுகளாக அந்த கோவில் அங்கே மக்கள் வழிபட்டு வராங்க. அந்த கோவிலுக்கு மேலே, அந்த மலைக்கு மேலே கோவிலுக்கு பின்புறமாக இந்த பகுதியை சார்ந்தவங்க யாரோ மர்ம நபர்கள் போய் அங்கே வேற்று மதத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய சிலுவையை நட்டு வச்சுட்டு வந்திருக்காங்க. இது குறித்து நம்முடைய இந்து மொழியுடைய பொறுப்பாளர்களை போய் காவல் நிலையத்திலையும் அங்கே இருக்கிற ஆர்டிஓகிட்டையும் புகார் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இன்னமும் அந்த சிலுவை அகற்றப்படாமல் இருக்குது. இப்போ அந்த சிலுவையை, இந்த மலை மீது உள்ள சிலுவை அகற்றணும். ஏன் அகற்றணும்னு சொன்னால், இன்றைய வந்து இன்றைக்கி பௌர்ணமி நாள். இந்த பௌர்ணமி நாளில் இந்த முருகர் மலை சொல்லக்கூடிய இந்த செதுக்கரை முருகர் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிரிவலம் வராங்க. இப்போ கிரிவலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. கிரிவலம் வரக்கூடிய மலை மீது சிலுவை வச்சு மதம் முதலே உருவாக்க முயற்சிக்கின்ற வேற்று மதத்தினுடைய நபரை கண்டிக்கிறோம். அந்த சிலுவையை உடனே அகற்றணும் புகார் கொடுத்தோம். இது வருங்காலங்களில் மிகப்பெரிய மதம் முதலே உருவாக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அந்த கிரிவலம் வந்துகிட்டு இருக்காங்க. குடியாத்தில் பௌர்ணமிக்கு அன்னதானம் நடக்கு. 25 ஆண்டுகளுக்கு மேலே கிரிவலம் போகிறாங்க. அந்த மலை மீது வந்து சிலுவை வைக்கிறதுன்றது ஏற்புடைய விஷயம் இல்லை. அந்த சிலுவையை அகற்றுவதாக நம்ம கோரிக்கை வச்சோம். இப்போது இந்த நம்ம கிரிவலம் போகிறதா முடிவு பண்ணோம். எங்களுடைய மாவட்டத்துடைய துணை கண்காணிப்பாளர்களும் துணை வட்டாட்சி அவர்களும் வந்து இங்கே பேச்சுவார்த்தை பண்ணி அந்த சிலுவையை நாங்கள் அகற்றுறதுக்கு உத்தரவு போடுறோம். மதம் முதல உருவாக்குறதுக்காக கொண்டு போய் சிலுவை வச்சா இது சட்ட ஒழுங்கை பாதிக்கும். சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய காவல்துறையுடைய கடமை, இந்த மாவட்டத்துடைய நிர்வாகத்துடைய கடமை. நன்றி, வணக்கம்.